அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஆதரி தமிழின் அன்பு வணக்கம். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா, பிரசித்தி பெற்ற வைணவ தலங்களில் ஒன்றான நம்ம காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயிலை பத்தி தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதாங்க அந்த கோயில். இந்த கோயில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரம்மாண்டமான கோபுரம் இருக்குங்க. ஒன்று கிழக்கு கோபுரம், மற்றொன்று பார்த்தீங்கன்னா மேற்கு கோபுரம். இந்த கிழக்கு கோபுரம் பார்த்தீங்கன்னா மக்களுடைய பொது பயன்பாட்டிற்கு அனுமதி கிடையாதுங்க. ஒன்லி பார்த்தீங்கன்னா கோயில் நிர்வாகத்துக்கு இருக்கிறவங்க மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம மாதிரி சுற்றுலா பயணிகளும் மற்றும் உள்ளூர் பக்தர்களும் பார்த்தீங்கன்னா மேற்கு கோபுரம் வழியாக தான் உள்ள கோயிலுக்கு அனுமதிக்கிறாங்க. நாங்களும் பார்த்தீங்கன்னா அந்த மேற்கு கோபுரம் வழியாக தான் போயிட்டுருக்கோம். இந்த கோயிலோட கோபுரத்தை பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு உயரமாகவும் பிரம்மாண்டமும் கட்டியிருப்பாங்க. அப்படி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இது கோயிலோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 6:00 to 12:00 இருக்குங்க. திரும்ப மதியம் பார்த்தீங்கன்னா 3:00 to 8:00 இருக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா எதுக்கும் சேரம் 2 மணிக்கு வந்தோம். சரி, உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு மாதிரி தரிசனத்துக்காக கூட்டம் வெயிட் பண்ணிருக்காங்க. அப்படியே பாருங்க, எல்லாம் உட்காந்துருக்காங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 108 திவ்ய தேச தலங்களில் 31வது திவ்ய தேச தலமாக விளங்குதுங்க. அப்புறம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 2 தலமாக இருக்குங்க. மேல் தலம் ஒன்று, கீழ் தலம் ஒன்றுன்னு. இந்த மேல் தலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வரதராஜ பெருமாள் பார்த்தீங்கன்னா நின்ற குளத்தில், கீழ் தலத்தில் பார்த்தீங்கன்னா பெருந்தவி தாயாரும் அருள் பலிக்கின்றாங்க. இங்கே முன்னாடி தெரிஞ்சு பாருங்க, இதுதாங்க 100 கால் மண்டபம். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா 2 தீர்த்தகுளம் இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா அனந்தரஸ் தீர்த்தகுளமும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா புற்றாமலை தீர்த்தகுளமும் இருக்குங்க. இந்த அனந்தரஸ் தீர்த்தகுளம் தான் மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறதுங்க. என்ன ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த அனந்தரஸ் தீர்த்தகுளத்தில் தான் நம்ம அத்திவரதர் இருக்குதுங்க. இதுதாங்க பாருங்கள் அனந்தரஸ் தீர்த்தகுளம். இந்த தீர்த்தகுளத்தை பார்த்தீங்கன்னா பல்வேறு மண்டபங்களும் இருக்குது. ஆனால் அது வந்து பழமையான மண்டபமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பல்வேறு மன்னர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வீரப்பல்லாளன், கலிங்கராயன், பாண்டியன், 5ஆம் சடையவர்மன், சேர மன்னன், சோழ மன்னன் போன்ற மன்னர்கள் இக்கோயில் திருப்பணி செஞ்சுருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த விஜயநகர பேரரசு காலத்தில் தான் நிறைய புதிய கட்டிடங்கள் தோன்றினாங்க. அதுலேயும் முக்கியமானது பார்த்தீங்கன்னா அந்த ஒற்றைக்கல் தூண், அப்புறம் பார்த்தீங்கன்னா 100 கால் மண்டபம். இந்த 100 கால் மண்டபத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் பிரதிபலிக்கக்கூடியதாகவும், மற்றும் மக்கள் வந்து போர் புரிஞ்சதும் ஆயுதங்களை பயன்படுத்தியதும் பற்றி பல்வேறு சித்திரங்கள் இருக்குங்க. பல்வேறு சிற்பக்கலைகள் செதுக்கியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு நாள் பார்த்தாதுங்க, அப்படியே பார்த்துட்டு இருக்கலாம் போல இருக்கும். இந்த 100 கால் மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த படிக்கட்டு இருக்குங்க. அந்த படிக்கட்டே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும். படிக்கட்டுக்கு ஏற தூணை பார்த்தீங்கன்னா இந்த தூண்லேயே என்னென்னமோ சிலை வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 100 கால் மண்டபத்தில் 4 புறமும் பார்த்தீங்கன்னா சங்கிலி தொங்கவிடப்பட்டிருப்பாங்க. இந்த கற்சங்கிலி பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டத்தின் உச்சம்லாம் சொல்லணும். ஏன்னா அப்படி இருக்கும். எப்படி அப்படி ஒரு சிந்தனை எப்படி செதுக்கியிருப்பான்ட்டு இன்றைக்கு வரைக்கும் தெரியலைங்க. அந்தளவுக்கு செஞ்சுருக்காங்க. இந்த வியூ பாருங்கள். இது வந்து கோபுரத்தை வந்து அந்த 100 கால் மண்டபத்தோட முன்னாடி என்ட்ரன்ஸ் படிக்கட்டு தூணில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் இருக்குது. அந்த ஹோல்ஸ் வழி எடுத்தேன். பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக, நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், முழு கோபுரத்தையும் இந்த ஹோல்ஸ் வழியை நம்ம பார்க்கலாம். இந்த கோயிலில் மிகவும் முக்கியமான விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி மாதம் நடைபெறுகின்ற பிரம்மோற்சவம் தாங்க. வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி மாதம் பிரம்மோற்சவம் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுதுங்க. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷமாக பண்ணாமல் இருந்தாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம COVID-19 காரணமாக தாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2019 தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அத்திவரதர் வந்து தரிசனம் கிடைச்சதுங்க. அத்திவரதர்னாலே ஒரு சிறப்பு தாங்க. நம்ம அத்திவரதர் பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃபுல் டீட்டெயில். அத்திவரதர் பார்த்தீங்கன்னா இந்த அனந்தரஸ் தீர்த்தகுளத்தில் தான் இருப்பார். 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தாங்க மேலே வருவார். மேலே வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். அந்த சம்பவம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு 2019 நடைபெற்றது. இந்த 2019 நடைபெற்ற பிறகு தாங்க COVID-19. அதனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மோற்சவம் நடைபெறாமல் இருந்தது. 40 ஆண்டுக்கு ஒரு முறை வர அத்திவரதர் பார்த்தீங்கன்னா அதில் 30 நாள் பார்த்தீங்கன்னா சைன குளத்திலும், 18 நாட்கள் பார்த்தீங்கன்னா நின்ற குளத்திலும் நமக்கு வந்து காட்சியளிப்பாருங்க. மீண்டும் பார்த்தீங்கன்னா 40 ஆண்டு கழித்து தாங்க நடக்கும் இந்த அத்திவரதரை காண முடியும். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கழிச்சு இந்த பிரம்மோற்சவம் மிகவும் விமர்சையாக செய்யப்படுதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வரதராஜ பெருமாள் கோயில், வரதராஜ பெருமாளுடைய மூலஸ்தானத்துக்கு அப்படியே பேக் சைட் பார்த்தீங்கன்னா தங்கத்தாலும் வெள்ளியாலான பள்ளிகள் இடம்பெற்றிருங்க. இந்த தங்கத்தாலான பள்ளியையும் தங்கத்தால வெள்ளியாலான பள்ளியை நம்ம வந்து தரிசனம் செஞ்சுட்டு வந்தோம்னா நமக்கு இருக்கிற நோய் நொடி இது எல்லாமே நிவர்த்தியானது ஐதீகங்க. அதுக்கு ஒரு பெரிய புராண கதையாக இருக்குங்க. நான் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு போகிறேன். இந்த ஃபஸ்ட் டைம் போகும்போது என்ன ஆச்சுன்னா ஒவ்வொரு டைம் நான் வந்து இந்த கோயில் இதான் மூலஸ்தானம் இதான் மூலஸ்தானம் மாதிரி ஏமாந்துருக்கேன். ஏன்னா இந்த கோயிலை பற்றி எனக்கு அது ஃபஸ்ட்டு தெரியாது. ஃபஸ்ட்டு போனோம் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வச்சிருந்தேன் கண்ணாடி மாளிகை வச்சுருந்தாங்க நம்ம வரதராஜ பெருமாளுக்கு. முன்னாடி என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக நல்லா அழகாக இருந்துச்சு. பார்த்தா இதான் மூலம் எல்லாம் சிம்பிளாக முடிஞ்சு அப்படின்னு நினச்சேன். உடனே பார்த்தீங்கன்னா பெருந்தேவி தாயார் கோயில் அப்படி வழி போட்டுருந்தாங்க. அதில் போனால் பெருந்தேவி தாயார் இருக்காங்க. சரி, இதான் கோயில் இதான் முடிஞ்சு அப்படின்னு பார்த்தா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சக்கரத்தாழ்வார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சுதர்சன் ஆழ்வார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நரசிம்மன், அப்படியே ஒவ்வொன்றும் அப்படி தனித்தனியாக இருக்குது. பார்க்குறது இதான் கோயில் மூலஸ்தானம் இதான் கோயில் மூலஸ்தானம்ட்டு நான் அவ்வளோ ஒரு இதாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோயிலோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வரதராஜ பெருமாளை பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணாடி மாளிகைன்னு சொல்லி
நம்ம வரதராஜ பெருமாள் உற்சவம் வச்சிருப்பாங்க. சூப்பராக இருக்குங்க, பார்க்கறது எந்த பக்கம் பார்த்தாலும் நம்ம வரதராஜ பெருமாள் பார்க்குற மாதிரி இருக்கும். முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே வச்சிருப்பாங்க கண்ணாடி மாளிகை, நல்லா சூப்பராக இருக்குங்க, நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். அந்த கோயில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, 16 கைகளுடன் சக்கரம் தாங்கியபடி சுதர்சன ஆழ்வார் பார்த்தீங்கன்னா ஆலயத்தில் வந்து பிரதான மூர்த்தியாக இருக்காருங்க. அவரை பார்த்துட்டு தான் நம்ம வரதராஜ பெருமாளை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருந்தேவி தாயாரும், அப்புறம் பார்த்தீங்கன்னா நரசிம்மர், அப்புறம் சக்கர தலைவர்னு தனித்தனியாக தனித்தனியாக ஒவ்வொரு கோயில் கட்டியிருக்காங்க. நீங்கள் ஒவ்வொன்றும் பார்த்துட்டு போகலாம். ஒரு நாள் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் ரொம்பவும் பிரம்மாண்டமாக பேசப்படுறது ஒரே விஷயம் தாங்க. அந்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 100 கால் மண்டபங்க. இந்த 100 கால் மண்டபத்தில் இருக்கக்கூடிய சிற்பக்கலைகள்லாம் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அப்படியே சொல்லிட்டே போகலாங்க. அந்தளவுக்கு இருக்குது, நீங்கள் டைம் கிடைச்சா ஒரு நாள் அந்த கோயிலே ஸ்பெண்ட் பண்ணுங்கள், சுற்றி பாருங்கள். நாங்களே பார்த்தீங்கன்னா இந்த 100 கால் மண்டபம் வந்து ஓப்பன் பண்ணல, வெளியில் இருந்து மட்டும் தான் வீடியோ எடுத்துருப்பேன். அந்த வீடியோ ஓப்பன் பண்ணாங்கன்னா உள்ளே போய் வீடியோ எடுக்கலாம். வீடியோ எடுக்கிறதுக்கு 100 ரூபாங்க, கேமரா மூலமாக. செல்லு இது மாதிரி எடுத்தாங்கன்னா 5 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக வந்து 100 கால் மண்டபம் மூடி வச்சுருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஏதாவது தவறுகளோ இல்லை தெரியாமல் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க, நாங்கள் அந்த தவறுகளை திருத்திக்கிறோம். எங்களுடைய வீடியோவை கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ், நன்றி ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.